விருத்தாச்சலம் அருகே முதியவரை கொன்ற தம்பதிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி விருத்தாச்சலம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடலூர் மாவட்டம் கருவேலங்குறிச்சி அருகே உள்ள தே பவளக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் தாமரை செல்வன் இவருடைய குடும்பத்திற்கும் பக்கத்து வீடான கனகராஜ் என்பவருக்கும் வீட்டிற்கும் தண்ணீர் டேங்க் நிரம்பி வழிவது சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கனகராஜ் மற்றும் அவருடைய மனைவி தாமரை செல்வனை கீழே தள்ளியதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார் இந்த கொலை வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட கனகராஜ் செல்வி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்